இன்னைக்கு மாமியார் மருமகளில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், பட்டவத்தல் 15, சீரகம் கொஞ்சம், மல்லி 20 கிராம், தேங்காய் 1 கப். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுக்கலாம். லைட்டாக வெந்த அப்புறம் அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க 1 கப் தேங்காய் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் மல்லி வத்தல் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருக்கத மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மாமியாரும் மருமகளும் சேர்த்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.